மறுபடியும் தனியிடத்தில் வாக்குவாதம் பண்ணின உன் பசுத்த புருஷன் வசமாய் உன்னுடைய ஊரி தும்னி என்பவைகள் இருப்பதாக. உன் பரிசுத்த புருஷன் வசமாக உன்னுடைய ஊரி தும்மி என்பவர்கள் இருப்பதாக. ஜாக்கப் என்ன சொல்கிறார் லேவி குறித்து? ஆதியாகமம் 49 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்கிறார். சிபியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவருடைய பட்டயங்கள் கொடுமையும் கருமிகள். சிபியோனும் லேவியும் ஏக சகோதரர்கள், அவருடைய பட்டயங்கள் கொடுமையும் கருமிகள். 7 வசனத்தை வாசிக்கிறார். நான் 400 வருஷம் எகிப்தில் இருந்திருக்கிறாங்க. அதுக்கு முன்னதாக எகிப்துக்கு போறதுக்கு முன்னதாக அது ஒரு 100 இயர்ஸ் இருக்கலாம். 400 பிளஸ் 50 வருஷம், 430 வருஷத்துல பிறப்பாண்டு போட்டிருக்கு. இங்க ஒரு 40 வருஷம் எங்க வனாந்திரத்துல கிட்டத்தட்ட 550 வருஷம் ஆகும். இந்த 550 வருஷத்துக்கு பிறகு யாக்கோபு ஆசீர்வதித்து 550 வருஷம் கிட்டத்தட்ட ஆகுது. அதற்கு மோசே பிளஸிங் பண்ணும் பொழுது 4 வசனங்களை சொல்லும் பொழுது எந்த விதமான ரிமார்க்கும் அங்க சொல்லப்படும். எல்லா வசனமும் 8, 9, 10, 11 எல்லாமே ஆசீர்வாதமான வசனங்களாக இருக்கிறது. மற்ற கோத்திரங்களை விட ஜாஸ்தி ஆசீர்வாதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இதை கடந்த வாரத்தை சொன்னபடி இது அப்ப அது பொய்யா இது எப்படி அப்படி இது மிச்சம் கான்ட்ரோவர்சி இருக்கிறது நினைக்கலாம். ரெண்டுமே நிறைவேறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆனால் கர்த்தர் என்ன செய்வார் என்றால், அந்த யாக்கோபு சொன்னபடி இஸ்ரவேலிலே நீ பிரியவும் சிதறம் பண்ணுவேன் என்று சொன்னதையே அது ஆசீர்வாதமாக ஆண்டவர் அதை மாற்ற முடியும். Hallelujah. God has a way to turn the curse into blessing. Hallelujah. அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக அவரால் மாற்றுவதற்கு அவருக்கே ஒரு வழி இருக்கிறது. அதனால அந்த இப்பொழுது அந்த கேர்ஸ் எல்லாமே பிளஸ்ஸிங்கா மாறிட்டு மோசஸ் சொல்லும் பொழுது அது எல்லாமே பிளஸ்ஸிங்கா மாறிவிட்டது. Hallelujah. வைராக்கியத்தை காண்பித்து ஏமோரையும் சீகேமையும் அதற்குள்ள ஜாதிகளையும் அவங்களுடைய மிருக ஜீவன்களை கூட ஈங்கி இறக்காதபடி எல்லாத்தையும் கொண்டு போட்டு தீனாளை அவள் மீட்டுக் கொண்டார்கள். அவள் செய்த காலத்தில் நியாயம் இருந்தாலும் அவருடைய பிஹேவியர் ரொம்ப கொடூரமாக இருந்தனாலே இட் டிஸ்பிளீஸ் தேர் ஃபாதர் ஜேக்கப், இட் டிஸ்பிளீஸ் காட். இது அது தேவனை வந்து அது பிரியப்படுத்தவில்லை. அது தேவனுக்கு பிரியமாக இல்லாதனாலே அவருடைய கோபமானது சபிக்கப்பட்டது. இதை இஸ்ரவேலில் அவர்கள் அந்த வார்த்தையின்படி சிதறந்து போனார்கள். அவனுக்கு ஒரு தனியாக ஒரு கோத்திரத்துக்கு ஒரு இடம் கொடுக்கல. தமிழ்நாட்டுக்கு ஒரு இடம் இருக்குது, கர்நாடகாவுக்கு ஒரு இடம் இருக்குது, அதே மாதிரி ஒரு தனி பிளேஸ் அவங்களுக்கு கொடுக்கல. இவங்க வந்து எல்லா கோத்திரங்களிலையும் அவங்க அந்த இஸ்ரவேல் முழுதும் அவங்க சிதறடிக்கப்பட்டார்கள், சிதறப்பட்டார்கள். அதுவும் நிறைவே இருந்தது. ஆனா அது பிளஸ்ஸிங்கா மாறிவிட்டது. அதாவது உங்களுக்கு இதை திட்டவட்டமாக சொல்ல விரும்புகிறேன். அதனால உங்க யாக்கோபு சொல்லி இருக்கும் பொழுது இஸ்ரவேலிலே அவர்கள் யாக்கோபிலே அவர்கள் பிரியவும் and scatter them is in Israel. அவர்களை வந்து இஸ்ரவேலிலே சிதறம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கும் பொழுது அந்த கோத்திரத்துல ஒருத்தர் பிறந்தால் என்ன நினைப்பான்? நம்ம மேல என்ன வார்த்தை இருக்கிறது? அந்த வார்த்தை தானே நிறைவேறு. இந்த கோத்திரத்துல போய் நான் பிறந்துச்சேனே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ண வேண்டியது. யோபேஸ் பிறக்கும் பொழுது அவங்க அம்மா வந்து செத்து போயிட்டாங்க பிரசவத்துல. அதனால தாய் வந்து என்ன செய்யலாம், இவனை துக்கத்தோடு இவன் பிறந்தா அப்படின்னு சொல்லி யாபேஸ் என்றால் துக்கத்தின் மகன், சன் ஆஃப் சாரோன் பேர் வச்சிட்டாங்க. அதனால அவன் மேல அந்த சன் ஆஃப் சாரோன் இருக்குது. முதல்ல சந்தோஷம் ஒரு நாள் இருக்காது,
எது செய்தாலும் வருமானம் சேராது, அதை சேரவே செய்யாது, என்ன சம்பாத்தியம் பண்ணாலும் சேராது, மீதி வருவாரு வருமானம் வராது. இல்லை 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 இல்லைன்னா வாழலாம் சொல்லிட்டு இருக்கணும். ஏன்னா சன்னப்சாரம் நம்ம அம்மா சொல்லும் பொழுது அது நிறைவேறதான் செய்யும். ஆனால் பைபிள் என்ன வாசிக்கிறோம், அவன் இசையில் தேவனாயி கதிரை நோக்கி ஜெபம் பண்ணினான், நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி நீர் என்னோடு கூட இருந்து தீங்கி என்னை தொடாதபடி என்னை பாதுகாத்து கொள்ளும் என்று அவன் ஊக்கமாக சின்சியராக ஜெபம் பண்ண. என் தாய் சொன்ன வார்த்தை என் மேல இருக்குது, அது நிறைவேறதான் செய்யும். ஆனால் நீ வந்து அந்த கேர்ஸ் வந்து பிளஸிங்கா டேன் பண்ண முடியும். அல்லேலூயா. நீ வந்து டேன் டவுன் அல்ல, டேன் அப், நீ மேல உயர்த்த முடியும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு தன் சகோதரனுக்குள்ளே கனப்பெற்ற மகனாக அவருடைய கருத சிலாரை காட்டையும் ஆசீர்வதிக்கப்படும். அப்படியாவது இருக்கார், சாபத்தை ஆசீர்வாதக்கு மாதிரி தேவன் இருக்கிறார். ஏன் தன்னை வந்து நம்ம புலவிட்டு இருக்கணும், கல்வரையிலே நமக்கு எல்லாத்தையும் முடித்து விட்டார். கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை விடுதலை ஆக்கியிருக்கார். அல்லேலூயா. நம்முடைய கேர்ஸ் எல்லாம் அவர் நிறைவேற்றிக் கொண்டார், நம்முடைய கேர்ஸ் வந்து அவர் மேல நிறைவேறு, அவர் மேல நிறைவேறி அது முடிஞ்சு போகுது. இப்போ அந்த சம்பாதித்த ஆசீர்வாதத்தை நம்ம விசுவாசத்தினால சின்சியர் பிரேயர் மூலமா பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். இந்நிலையாவின் சாபங்களை இதோட ஜென்றால் கர்த்தர் வந்து ஆசீர்வாதமாக மாற்றினார். ஹல்லேலூயா. அதே கர்த்தர் நம்ம ஆராதிக்கும் பொழுது எனக்கு தலைவிதி அப்படிதான், என் நேச்சர் அப்படிதான், என் வாழ்க்கையில அப்படிதான் நடக்குது, அது ஏன் நான் சொல்றது, நீங்க சின்சியர் பிரேயர் பண்ணி பாருங்க, கர்த்தருக்காக ஏதாவது செய்து பாருங்க, கிரியைகளை செய்யுங்க, கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிங்க, உங்களுடைய சாபங்களெல்லாம் விலகிட்டு. ஆமே. சிலர் எனக்கு செய்ய வச்சுட்டாங்க, எல்லாமே நமக்கு நீ செதறடிக்கப்படுவாய் சொல்லி இருக்கிறது நினைக்கும் பொழுது நம்ம எல்லாம் வந்து அந்த கோத்திரத்துல பிறக்கிறோம். பைபிள் நீங்க தெரிந்து கொண்டீங்களா, உங்க ஜாதியை நீங்க தெரிந்து கொண்டீங்களா, நம்மளா ஒரு ஜாதியை தெரிந்து கொண்டோம், அது நம்ம மேலே மிஸ்டேக், அந்த அறிவிச்சிருக்கிறார் அந்த கோத்திரத்துல பிறக்கப்படியா. அல்லேலூயா. God himself would have allowed to be born in that tribe. அந்த கோத்திரத்துல பிறக்கும்படி ஆண்டவர் நம்மை அலோவ் பண்ணியிருக்கிறார். அதனால நம்ம வந்து நாம அதை தெரிந்து கொள்ளல, கர்த்தருடைய அனுமதிச்சிருக்கிறார் அதை பிறக்கும்படியாக. ஒரு லேவி கோத்திரத்தை பிறக்கும்படியாக கர்த்தர் அனுமதிக்கிறார், அதான் அந்த கோத்திரத்தை தெரிந்து கொள்ளல. ஆமே. எத்தனை விசுவாசிக்கிறோம். அதனால அவர் சின்சியராக இருப்பான் என்றால், கர்த்தருக்கு உண்மையாக இருப்பான் என்றால், அந்த கேர்ஸ் வந்து பிளஸிங்கா மாற்றுவதற்கு God has a thing. நமக்கு அந்த வழி தெரியாதான், கர்த்தருக்கு அந்த வழி தெரியும். ஆமே. நீங்க அந்த காத்திரத்தை பார்க்கும் பொழுது அங்கதான் மோசஸ் ஏற்படுகிறான், அங்கேதான் ஆரோன் எழுப்புகிறார், அங்கேதான் பினகாஸ் எழுப்புகிறார். இவ்விதமாக எழுதிருந்தால் அங்கே நல்ல வந்து இதோ அங்கே கர்த்தருக்காக ஸ்டாண்ட் பண்ணுற ஹீரோஸ், விசுவாச வீரர்கள் அந்த கோத்திரத்தில் எழுதி அவன் கர்த்தருக்காக பெரிய சாதனைகளை செய்த சில அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணும் பொழுது ஆண்டவர் அந்த கிரிகளை பார்த்து இது அந்த கர்ஸ் டேன் அந்த பிளஸிங்காக மாற்றிட்டார். அதே போல நம்ம வந்து அப்படியே சோர்ந்து கொண்டு போயிட்டு தலைக்கீழே போட்டு கொண்டு நம்ம ஒண்ணுக்கும் நமக்கு தெரியாது, என்னால என்ன செய்ய முடியும், என்னால ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா இந்த மினிஸ்ட்ரியில எந்த விதமான பிரயோஜனம் இல்லாதபடி கனி கொடுக்காத ஒரு மரமாக இருப்போம் என்றால் அது சபிக்கப்படதான் செய்யும். நம்ம வந்து எவ்வாறு இயேசு கிறிஸ்துவுக்காக அவருடைய ஊழியத்துக்காக நம்ம செய்ய வேண்டும் என்று நீங்க வாஞ்சியோடு இருக்கிறார்கள், உங்க வாழ்க்கையில் இது நம்முடைய கிரியைகளாக. ஆனோ நமக்கு ஏன் இந்த உலகப்பரமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். பவுல் என்ன சொல்கிறார் என்றால், சரீரத்திலே பிறந்திருப்பதாலே என் கிரியைகளுக்கு தலைமை இருக்கிறது. ஒன்னாம் 22 வசனம், அவருக்கு கிரியை செய்ய முடியும், அந்த கிரியை பலன் இருக்குது.
அவன் நான் சரீரத்தில் இருப்பது அவசியம். இப்ப நான் அப்படி டீல் பண்றேன், நீங்க எல்லாரும் அப்படிதான் ஃபீல் பண்ணணும். நான் சரீரத்துல இருப்பது அவசியம், ஏன்னா நான் அந்த சரீரத்துல இருந்தாதான் கிரியை செய்ய முடியும், கர்த்தருக்காக கிரியை செய்ய முடியும். சில காரியங்களை அவருக்காக செய்யும் பொழுது எனக்கு அதுக்கு பலன் கிடைக்குங்க. இவங்க கிரியை செய்தார்கள், நேரி கோத்திரத்தார் கர்த்தருக்காக கிரியை செய்தார்கள். அதனால என்ன மோசஸ் அந்த கோத்திரத்தை ஆசீர்வதிக்க வரும் பொழுது, அந்த டேம் வரும் பொழுது எல்லாம் நிறைய பிளஸ் 4 வருஷம் சொல்லிங்க. மாற்றம் முடியாது, அதை சேஞ்ச் பண்ண முடியாது, நிறைவேறும். அப்படி அவங்க சிதறினாங்களா, சிதறினாங்க, அதுவும் ஆசீர்வாதமா மாறி. வியாதி வந்துச்சா, வியாதி கூட ஆசீர்வாதமா மாறி. பல விதமான சோதனைகள் வந்துச்சா, அது கூட ஆசீர்வாதமா மாறி. அதுதான் பாயிண்ட். God has there was a way that the prophecy could be fulfilled. பெரும்படியாக மாற்றிவிட்டார். ஜனங்களுக்காக அவங்க வந்து சில காரியங்களை செய்தார்கள். நம்ம என்ன செய்வோம், இந்த மினிஸ்ட்ரிக்கு என்ன செய்வோம்? உயிரோட தான் ஜெயம் பண்ணி மறுத்து பார்க்கறதை செய்யணும்னு நினைச்சாலும் முடியாது. இப்ப ஊழிய செய்யலாம்னா அவங்க செத்து பார்க்கற ஊழிய செய்யாது. ஊழியத்துக்கு நம்ம என்ன செய்வோம், இந்த மினிஸ்ட்ரிக்கு நம்ம என்ன செய்வோம், கத்துடைய சேவைக்காக நம்ம ஏதாவது செய்தோம். அச்சீவ்மெண்ட்ஸ் இருந்தா பிளஸ் இருக்கு, பிளஸ் இருக்கு. இங்க வந்து அந்த சில பெர்ஃபார்மன்ஸ் அங்க பண்ணுகிற செங்கல்பட்டுல வெளிநடத்த ஏனென்றால் அவங்க கத்திரிக்கிறது சேவை செய்யணும்னு நினைச்சோம். செய்தி விசுவாசிக்கலாம், கத்திரிக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறோம். நம்மளை ஒரு பர்பஸ் இருக்கிறது என்று நாம அதை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா, இயேசுக்கு என்று எதையாவது நம்ம செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கத்தர் நிச்சயமாக நம்மை ஆசிரியத்தார். நிறைய பேர் வந்து ப்ரெஷ் பண்றாங்க, பாஸ்டர் ட்ராக்ஸ் எடுங்க, ட்ராக்ஸ் எடுங்க, ட்ராக்ஸே இல்லை, நீ கொடுத்தீங்கன்னா நாங்கள் எல்லா இடத்தையும் குத்துவோம். நிறைய ஊழியக்காரங்க என்கிட்ட கேட்குறாங்க, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. நான் அதை செய்யணும், அதுவும் ஆண்டவருடைய கிருபைக்காக ஜெயிச்சுட்டு இருக்கிறேன். பாதியை நாங்கள் செய்தால் அதுக்கு பிரயோஜனம் இருக்குது.
நாம செய்யலன்னா அவர் அதை ஜெயந்தார் ஆக வந்து இப்ப அது தேவைப்படுது நம்ம செய்யலன்னா ஆண்டு வேற ஒருத்தர் கூட எழுதிடலாம் அவங்களை பாருங்க என்ன சொல்றாங்க கத்தர் அதை வந்து எந்த நேரத்துல என்ன செய்யணும்னு ஒரு ஏறுதல் கொடுக்கும் பொழுது இப்ப அது எங்க ஸ்டார்ட் ஆகுது அந்த லேவி கோத்திரத்தாருடைய அந்த முயற்சிகள் எங்க ஸ்டார்ட் ஆகுது என்றால் முதல்ல அம்ராம் ஜோசிப்பத்தில் அது ஆரம்பிக்குது அவர் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர் அடிமைத்தனத்திற்கு ஏற்படுது என்ன செய்தான் என்றால் ஒரு மேடர் பண்ண வேண்டியது வந்தது அந்த எகிப்தியனை வெட்டி அந்த ஆளோட்டியை வெட்டி மணலிலே புதைத்தார் என்று யாத்திரான 2:11-12 வாசி என்ன செய்வது என்றால் அது வந்து டேஞ்சரை ஏற்பட்டது அதனால பயந்து ஓட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது நம்ம வந்து இன்டலெக்சுவல் ஃபெய்த் அல்ல கர்த்தரே நமக்கு வெளிப்படுத்திருக்கிறார் இப்போ நீங்க செய்தியை கேட்கும் பொழுது உங்களுக்கு இன்டலெக்சுவல் ஃபெய்த் வருது முதலாவது இன்டலெக்சுவல் ஃபெய்த் அவர் பாஸ்டர் லேவியை பற்றி சொல்றாரு என்னென்ன சொன்னாரு உடனே எங்க மனசுல பண்ணிது அது இன்டலெக்சுவல் ஃபெய்த் அதை வந்து ஆண்டவரே உங்களுக்கு வெளிப்படுத்தினார் நான் தான் அந்த லேவி அந்த பிளஸ்ஸிங் எனக்கு சொந்தம் என்று அதுல உங்க பேரை நீங்க இணைச்சிங்க அந்த லேடிங்க இடத்துல உங்க பேர் அங்க சரியாக மேட்ச் ஆகுனாக்கா அது எனக்கு கொடுக்கப்பட்டது என்று நீங்க உங்க பேர் அதுல காண்பது கத்திர அதை உங்களுக்கு வெளிப்படுத்தினார் அது உங்களுக்கு சொந்தமாக இதுதான் வந்து ரியல் ஃபெய்த் ஜெனியூன் ஃபெய்த் காட் கிவன் ஃபெய்த் ஃபெய்த் இஸ் எ கிஃப்ட் என்று என்ன சொல்லுங்க அந்த ஃபெய்த் ஆட்டோவே டிராப் பண்ணுகிற காட் கிவன் ஃபெய்த் ஒரு மனுஷன் படையெடுத்து போய் ஒரு பெரிய சூப்பர் பவர் கண்ட்ரி வல்லரசை அவர் பிடிக்க போகிறார். இதை அவனுக்கு ஆயுதம் என்ன ஆளுநர் கொண்டு வர முடியும் சொல்லும் பொழுது எப்படி பாத்தீங்களா அது ஒரு ஃபெய்த் அவனுக்குள்ள நான் தான் அந்த பர்சன் இந்த மலையிலே ஆளுநரை செய்தீர்கள் அதை நான் ஒரு நாள் அந்த ஜனங்களுக்கு வந்திருப்பாங்க நான் இது கத்த சொல்லுறேன் என்னன்னு நான் உங்களோட கூட இருப்பேன்னு சொல்லும் பொழுது வார்த்தைக்காக வைராக்கியத்தை காண்பித்தார் வந்து கர்த்தருக்கு சேவை செய்ய ஆரம்பித்தார்கள் கத்திரிக்கிறது வைராக்கி காண்பிக்க ஆரம்பித்தார்கள் அவங்க ரத்தத்திலே அது ஊறிச்சு எனக்கு என் ரத்தத்திலே ஊறிச்சு வார்த்தை சத்தியம் ஊறிச்சு அது என் ரத்தத்துல கலந்துச்சு வெட்டி வெட்டி துண்டா கூட மதுளிக்க முடியாது ரத்தத்துல கலந்து
அது எனக்கு சொந்தமாய் விட்டது. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் அது சந்திப்பதற்கு தைரியம் உள்ளதாக அது மாறிவிடுகிறது. ஹல்லேலூயா. சின்ன காரியம் வந்த உடனே உடனே ஒரு மேரேஜ் வருது, ஜோசு போட்டுதான் கல்யாணம் கட்டணும். உடனே இது என்ன, அந்த அலையன்ஸ் பேசின உடனே உடனே சர்ச்சைக்கு குடும்பமா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது என்ன விசுவாசம்? உண்மையிலே இயேசு கிறிஸ்து அவங்க சத்தியத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்களா? இதுதான் உண்மையான சத்தியம் வெளிப்படுத்தினா. இந்த ஒரு சின்ன காரியம் கிடந்து ஏன் அவங்க சம்பளிக்க மாறு உடனே சர்ச்சைக்கு கம்ப்ளீட்டா ஸ்டார்ட் பண்ணுங்க. தர்சனமே நடந்தது. உண்மையான அது வந்து அது நேரம் அது கீழப்படாது. கோதுமையா இருந்தா தான் அது இருக்க முடியும். அதனால பாருங்க, ரெடாம்ஷன் கத்தரை அந்த மினிஸ்ட்ரேஷன் அங்க பண்ணும் பொழுது அந்த மினிஸ்ட்ரேஷன் வந்து கத்தரை பிரியப்பட்டது. அந்த ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த் அந்த கோத்திரத்தை எழுப்பும் பொழுது கத்தருக்காக ஸ்டாண்ட் பண்ணணும், கத்தருக்காக முடிய செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இதை கத்து நம்மளை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். அதுல என்ன சொல்லப்படுகிறது என்றால், நீ மாசாவிலே பரிசை பார்த்து நேர் பாவி தண்ணீர் என்ற வாக்குத்தம் பண்ணின வாக்குவாதம் பண்ணின உன் புன் உன் பரிசுத்த புருஷன் வசமாயிருந்த தும்மி ஊரின் என்பவர்கள் இருப்பதாக. தும்மி ஊரி எல்லா இடத்துலையும் ஊரி தும்மின்னு எழுதியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் ரிவர்ஸ் ஆர்டர் ஆகி தும்மி ஊரின்னு எழுதியிருக்கும். ஊரின் என்றால் லைட்ஸ் அர்த்தம், தும்மின் என்றால் பெர்ஃபெக்ட் அர்த்தம். நீதியை அறிந்து கொள்வதற்கும் அந்த ஊரின் தும்மின் மூலமாக அது கொடுக்கப்படுகிறது. இந்த ஊரின் தும்மின் முன்வசமாக இருப்பதாக சொல்லப்படுது. அந்த ஊரின் தும்மின் இருக்கிறது. அந்த 12 கோத்திரத்துல வேற யாருக்கும் கொடுக்காம இந்த லேவி கோத்திரத்துக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய சிலாக்கியம் பாருங்க. அது யூதா கோத்திரத்துக்கு கொடுக்கப்படல. இசக்கார், செபுலோன், நப்தலி, தான் இவங்களுக்கு எல்லாம் கொடுக்காதபடி, ரூபன் கோத்திரம் யாருக்கும் கொடுக்காதபடி ஆண்டவர் அந்த லேவிக்கு வந்து ஊரின் தும்மின் கொடுத்தா அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. பெர்ஃபெக்ட் லைஃப். ஹல்லேலூயா. பெரிய பணக்காரங்க அப்படி உங்களுக்கு யாராவது இங்க யாருக்காலும் அந்த மாதிரி பிளான் இருந்தா நீங்க திரும்ப போயிடலாம். நீங்க கொஞ்ச நாள் கழிச்சு போக வேண்டாம், மேரேஜ் வர வரைக்கும் காத்திருக்க வேண்டாம், திரும்ப போயிடலாம். நீங்க ஜீவன் வேணும்னா பிடிச்சுக்கிடுங்க. எல்லாரும் வேண்டாம்னா அப்படியாப்பட்ட ஆத்மாக்கள் கத்தருக்கு பிரயோஜனம் இல்லை. அல்ல, இங்க பார்க்கும் பொழுது இவங்க கத்தருக்காக நின்றார்கள், ஸ்டாண்ட் பண்ணாங்க. எங்க மேரிதா மாசாய் இடத்துல, நினைக்கும் பொழுது சேர்ந்த இந்த ரெண்டு பேரும் அவங்க எவ்வளவு வாதாடினாலும் இவங்க கத்தருக்காக ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. அதுதான் அந்த அப்போசிஷன் வரும் பொழுது எதிர்ப்பு நேரத்திலே இதை பண்ணின உன் பரிசுத்த புருஷன் வசமாய் உன்னுடைய ஊரின் துன்மை இருப்பதா. இப்போ விதமான ஒரு ஃபைனல் டெஸ்டிங் ஆகல, ஜனங்களெல்லாம் பேக் சைடிங் ஆகல, ஜனங்களெல்லாம் உலகத்தை பார்த்து போற சத்தியத்தை விட்டுட்டு உலகத்துக்கு போறாங்க. இந்த வருஷம் சிலர் போயிருக்கிறாங்க,
இதை கடந்த வருஷத்துலயும் சிலர் போயிருக்கிறாங்க, அவங்க மறுபடியும் ஒருபோதும் உள்ள வர முடியாத லெவல்ல போயிருக்கிறாங்க. திருப்பி வரக்கு சான்ஸ் இருக்கா? சான்ஸ் கிடையாது. நீ ஒரு காலம் வர முடியாது. தேவ சமூகத்தை விட்டு நித்திய காலமாக பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாதாள நரகம் தானே ஒழிய திருப்பி உள்ள வரவே முடியாது. அப்படி இருக்கிற நேரத்துல டைம் ஆஃப் அப்போசிஷன், இப்பொழுது டைம் ஆஃப் டிசீவிங், இதோட டிசெப்ஷன், இப்பொழுது வஞ்சிக்கப்பட நேரத்துல நீங்க ஸ்டாண்ட் பண்ணா ஆண்டவர் ஊறிட்டு நின்றது. எத்தனை பேர் விசுவாசிக்கணும்? அதான் அந்த மாதிரி மாசம் எல்லோரும் வந்து அவனோடு பார்த்து பார்த்து பண்ணும் பொழுது, அவனோடு வாதாடம் பண்ணும் பொழுது, நாங்க அங்கே இருந்திருக்கோமே, நாங்க அங்கே இருக்க தண்ணி இல்லாம எங்களை சாவடியா கொண்டு வாட்டர் வாட்டர் எங்க பிள்ளைகள் எல்லாம் தண்ணி இல்லாம சாவுது, குழந்தைகள் எல்லாம் அழுது, எங்க ஆடு மாடெல்லாம் தண்ணி குடிக்காம கிடைக்குது. இந்த மாதிரி வந்து போராடும் பொழுது அவ்வளவு பெரிய அப்போசிஷன், அவ்வளவு ஜனங்கள், மெஜாரிட்டி பீப்புள் வந்து இதை அவரை நெருக்கும் பொழுது இந்த டூ மேன், இத மோசஸ் நேரம் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவங்க அவ்வளவு பெரிய அப்போசிஷன்ல வார்த்தைக்காக ஸ்டார்ட் பண்ணும் பொழுது பாருங்க, ஆண்டவர் அங்கு ஊரிந்து கொடுக்கிறார், அவங்க ரிவார்டு கொடுக்கிறார், கத்தரதை பார்க்கிறார். இது அவங்களுக்கு எது என்றால் அந்த ஊரின் தும்மி நகை கொடுக்கப்பட்டது. சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட் ரிட்டர்ன் பேர்டு இருக்கிறது, நமக்கு ரிட்டர்ன் பேர்டு இருக்கிறது. ஆனா வந்து சில அன்ரிட்டர்ன் பேர்டு நம்ம எப்படி அடையணும், இந்த காரியத்தை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை எப்படி தெரியுது? சில லோக்கிங்ஸ் இருக்கிறது, ப்ராமிஸ் வேர்டு இருக்குது, அதை பார்த்துக்கிறோம். அதனால் ஒரு காரியத்தை செய்யறதா செய்யக்கூடாதா அதுக்கு கத்தர் நம்ம கொஞ்சம் வெளிப்படுத்துவோம். அதுக்கு தான் அவங்க ஊரில் தும்மிட்டு போனாங்க. யுத்தத்தில் ஜெயம் கிடைக்குமா? அண்டோர் உங்களோடு கூட இருக்கிறார், நீங்க போகிற இடமெல்லாம் ஜெயம் தான் கிடைக்கும். பொதுவாக ப்ராமிஸ் இருக்குது, ஆனால் பர்டிகுலரா இந்த நேரத்தில் அது ஜெயம் கிடைக்குமா ஜெயம் கிடைக்காதுங்க எப்படி தெரிந்து கொடுக்குறது? அதான் அன்ரிட்டன் வேர்டு. இந்த அன்ரிட்டன் வேர்டு வந்து ஒவ்வொரு கோத்திரமும் ஒரு ஸ்டோன்ல எழுதப்பட்டது. அது என்ன? நியாயவிதி மார்பதக்கம் என்று அந்த ஆரோனுடைய ஆசாரியனுடைய அந்த மார்பில் அந்த நியாயவிதி மார்பதக்கம் இருக்கிறது. அதிலே அந்த ஒவ்வொரு கோத்திரமும் ஒரு ஸ்டோன்ல எழுதப்பட்டது. அதை ஒவ்வொரு கோத்திரமும் ஜனங்கள் நம்புறாங்க. ஹிந்துஸ் அதை தெரிவு பண்றாங்க. இந்த பழைய பாட்டில் பேட் ஸ்டோன் இருக்கு. எக்ஸோடஸ் யாத்ராம 28:30 வாசிக்கலாம். ஒவ்வொரு கோத்திரம் எனக்கு இந்த வியாதி சுகமாகுமா? சுகமாகும்னா உடனே பிளாஷ் லைட் வரும். அந்த 12 கற்கள் பிளாஷ் லைட் வரும்பொழுது ரெயின்போ கலரா வரும். சில மேஜர் கலர் அந்த ரெயின்போ கலர் வரும்பொழுது, பிளாஷ் லைட் வரும்பொழுது உனக்கு வந்து அது எஸ்ன்னு அர்த்தம். இது அப்படி லைட் வரலன்னா ஆண்டவர் வந்து சுகம் கொடுக்க விரும்பவில்லை என்றார். பாருங்க, எஸ்னோ அப்படின்னு அறிவதற்காக, தேவனுடைய சித்தமா இல்லையா என்பதை அறிவதற்காக அந்த ஊரின் தும்மையும் வந்து நியாயவிதி மார்பகத்துக்குமே வைத்திருக்கு. 12 ஸ்டோன்ஸ், 12 ஸ்டோன்ஸ், 12 ரத்ன கற்கள். அதனால வெளிப்பட்ட விஷயம் 21 வாசிக்கும் பொழுது அந்த 12 ரத்ன கற்கள் இருக்குது. வச்சிருக்கல் இந்திரநீர், இந்திரநீர் சந்திரகாந்தம், மரகதம், கோமேதகம், பதுமராகம், வெளிப்பட்ட விசேஷம் பழைய பாட்டு சின்னத்தில் எழுதப்பட்டிருக்கு.
ஒவ்வொரு டிரைபும் ஒவ்வொரு ரத்தன கல்லினால் எழுதப்பட்டிருக்கு. ஆரோனுடைய மார்பதக்கத்தில் இருக்க வேண்டும். அவன் எப்பொழுதும் அதை தரித்திருக்க வேண்டும். தேவசமுத்திரத்தில் போகும் பொழுது அந்த 12 கோதரத்தை இதயத்தின் மேல் தரித்து கொண்டு போகிறான். ஒரு பாஸ்டர் என்ன செய்ய வேண்டும் என்றால் சர்ச்சைக்கு வருகிற 250 பேரையும் தான் இதயத்தில் வச்சு தேவசமுத்திரத்தை ஜெபிக்கும். அதுதான் அது அடையாளமா இருக்கு. அவங்களை குறிச்சு தேவனுடைய சித்தம் என்ன என்பதை கர்த்தரங்க வெளிப்படுத்துகிறார். அங்கே வந்து கர்த்தர் வந்து அதை அங்கீகரிக்கிறார் என்று அர்த்தமாக இருக்கிறது. பல கோத்திரங்களில் சிதறடிக்கப்பட்ட இந்த மக்களுக்கு ஆனால் இந்த ஊரின் துமையும் கொடுத்து அவள் வந்து மற்ற ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். அவருடைய வழிநடத்தல் என்ன என்பதை சொல்லுகிறவர்களாக இருக்கிறார்கள். அங்க சூப்பர் நேச்சுரல் லைட்ஸ் அங்க வருகிறது. Shining upon the names of their hearts. இது அவருடைய இதயத்தின் மேல் இருக்கிறத இதை ஷைனிங் பண்ணுகிறது. இன்னைக்கு நம்முடைய இதயத்துல தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. Hallelujah. Lights அது மேல ஷைனிங் ஆகிறது. Hallelujah. It is shining upon the names, upon the hearts, upon the ministry. இதோட ஊழியத்தின் மேல் லைட்ஸ் அங்கே ஷைனிங் ஆகிறது. Hallelujah. Supernatural lights gives them the answer back what God wants for their life. அவங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் என்ன என்பதை தேவன் வெளிப்படுத்துகிறார். ஆமென். Holy Ghost வந்து இந்த நேரத்தில் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையில இருக்கிறது. Holy Ghost was to sign the revealed word upon our own hearts. நம்முடைய மனசுல நம்முடைய இதயத்துல இத பசுத்தாவியானவர் வார்த்தையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். பிரணாதாவுடைய பாத்திரம் முடித்து விட்டார். அவர் தன்னுடைய பாத்திரமே ஊழியத்தை முடித்து விட்டார். அவர் தன்னை குறித்து எழுதியிருக்கிற வார்த்தையை முடித்து விட்டார். ஆனா நாங்க என்னைக்கும் உலகத்துல இருந்து கொண்டிருக்கிறோம். We are still alive. இதோ நம்ம குறித்து நம்முடைய வாழ்க்கையை குறித்து ஒரு மிஸ்ட்ரி இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம அந்த மிஸ்ட்ரியை நம்ம கேட்க வேண்டும். ஊரின் தூமியில் போயிட்டு அந்த மிஸ்ட்ரியை கேட்க வேண்டும். Why am I here? ஆண்டவரே நான் ஏன் இங்கே இருக்கிறேன்? Why am I here? சாப்பிடணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும், சந்தோஷமா இருக்கணும், உலகத்தை அறிவிக்கணும். செத்து போன பிறகு செய்ய முடியுமா? வயசான பிறகு தாத்தா பாட்டியான பிறகு எல்லாத்தையும் அறிவிக்க முடியுமா? இந்த நேரத்துல தான் அறிவிக்க முடியும். சுகம் பலம் இருக்க சொல்றதா எல்லாத்தையும் எல்லா சந்தோஷத்தையும் அறிவிக்கணும். உலகத்து மக்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. குசிப்போம், குடிப்போம், இந்தி இருப்போம், நாளை சாவோம் அப்படிங்கிறது உலகத்தின் மக்கள். ஆனால் நம்ம அப்படி கிடையாது. நம்ம ஆனந்தத்தை கேட்கணும். அந்த ஊரின் தும்மிங்கத்தை விசாரிக்க வேண்டும். Why am I here? ஆண்டவரே நான் இங்கே இருக்கிறேன். என்னுடைய ஜெபிக்கும் பொழுது அந்த வேர்ட் வந்து என்ன செய்யும் என்றால் அந்த வேர்ட் மேல லைட் ஃபிளாஷ் பண்ணும். ஹல்லேலூயா. எப்பொழுது நீங்க கேட்கும் பொழுது உலகத்துல நம்ம பிறந்துச்சோம், இதோ வளர்ந்து விட்டோம் என்று வளர வேண்டும், வாழ்க்கையை ஓட்டி முடிக்க வேண்டும் என்று நம்ம நினைக்காதபடி Why am I here என்று கேட்கும் பொழுது கர்த்தரை நிச்சயமா காமிக்க முடியும். ஹல்லேலூயா. ஊரி தூமி வந்து எங்க இருக்கிறது? ஆவோட இருக்கிறது. That is the Bible of Ezekiel. Hallelujah. Light is made of flash. உங்களுடைய வாழ்க்கை குறித்து இருக்கிற வார்த்தையின் மேல உங்க பேக் ஸ்டோன் மேல ஃபிளாஷ். உங்களுக்கு ஒரு பேக் ஸ்டோன் இருக்கிறது. அந்த பேக் ஸ்டோன்ல வந்து என்ன செய்ய வந்தா அது ஃபிளாஷ் ஆகும் பொழுது நீங்க உங்களுடைய தீவிர தேவ வாழ்க்கையில உங்களுடைய தேவனுடைய சித்தத்தை அறிய முடியும். ஆமென்.
அதான் ஊரி தூமி standing for God, then the opposition is grace. அதிக அப்போசிஷன், இப்பொழுது அதிக டெசெப்ஷன், எதிர்ப்பை விட வஞ்சிக்கப்படுது ஜாஸ்தியாகிடும். கொஞ்சம் வந்து பணம் வந்தாரு அவ்வளோதான் போச்சு. எந்த நிலைமையில நான் வந்தோம் இப்போ சொல்றேன், சொன்னேன் நீங்க எந்த நிலைமையில வந்தது பாருங்க, பாஸ்டர்கிட்ட நீங்க வர சொல்ல எந்த நிலைமையில வந்தீங்க, பாஸ்டர் உங்களை எப்படி கைட் பண்ணார், இப்போ கொஞ்சம் பணம் வந்த பிறகு உங்களுடைய ஆண்டவர் தேடுற விஷயம் சரியில்லையே, முழுகியத்தோடு தேடலையே. நீங்க வந்த நிலைமையை யோசிச்சு பாருங்க, நான் வந்த நிலைமையை நான் யோசிச்சு பார்க்கணும். நான் இயேசுக்கு வரும்பொழுது எப்படி வந்தேன், எந்த நிலைமையில வந்தேன், அவர் என்னை எப்படி மாற்றியிருக்கிறார். இப்போ வஞ்சிக்கப்படலாமா? உலகத்தினால கொஞ்சம் படிப்பு, கொஞ்சம் பணம், கொஞ்சம் ஆசி வந்தால வஞ்சிக்கப்படலாமா? சோ மோஸ்ட் டெசெப்ஷன் ஏஜ். உங்களுக்கு தேவையான சித்தத்தை வெளிப்பட்ட யார் வந்து ஸ்டாண்ட் பண்றாங்களோ, யாருக்கு ஸ்டெமினா இருக்குதோ, ஸ்டாண்டிங் ஃபார் காட் வென் தி ஆப்போசிஷன் இஸ் கிரேட், வி ஸ்டாண்ட் ஃபார் காட் இன் ஆப்போசிஷன். ஹல்லேலூயா. இன் தி டைம் ஆஃப் ட்ரபிள், இன் தி டைம் ஆஃப் டெசெப்ஷன், இவ்விதமான ஒரு வஞ்சிக்கப்படுற காலத்திலே நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்காக நிற்க வேண்டும். ஆமென். அது யாருக்கு கொடுக்கப்பட்டது? ஆரோனுக்கு கொடுக்கப்பட்டது. மேரிபாய் சரிக்கப்பட்டிருக்கிறது. The revealed, word is revealed who you are. Who you are. இப்பொழுது அந்த ஏழுமுத்திரை திறக்கப்பட்டதற்கு நீங்கள் யார், உங்களுடைய பெயர் ஆட்குட்டியான ஜீவசுல இருக்கிறதா என்பதை வெளிப்படுத்துகிறது. ஆமே. என்ன ஒரே ஒரு ரீசன் வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ணதுனால், முடிவு பரிந்தும் நிலையில் இருப்பவரே ரச்சிக்கப்படலாம். ஞான சாந்தரம் என்ன பாசம் கேட்கிறாரு, கடைசி மட்டும் நீ வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ணு. ஆமா ஆமா. உடனே பணம் வந்த உடனே பெய்ததா, பணம் அழிஞ்சு போற பணம் இது, அழிவில்லாத ஆசீர்வாதம் ஆச்சு. அங்கதான் ஆமா நினைக்கிற தண்ணியில உடம்படிக்கு பணம் சொல்ல ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன். புருஷனை விட்டுட்டு வேற தொண்டு போல கதை, ஆண்டவரை மலவளதான் ஏத்துக்கொண்டு கல்யாண உடம்படிக்கை போல பண்ணிட்டு அதுக்கு பதில் சாத்தாங்க போனா என்ன இருக்கும். என்னால மோசையே அந்த கோத்திரத்துக்கு, அவனே மோசை கோத்திரத்தை சேர்ந்தவன், தேவி கோத்திரத்தை சேர்ந்தவன். இந்த ரெண்டு பேர்னால அந்த கோத்திரம் முழுசுக்கும் ஆசீர்வாதப்படுது. இந்த ரெண்டு பேர் ஸ்டாண்ட் பண்ணனால அந்த கோத்திரம் முழுவதையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த ரெண்டு மனுஷன் ஸ்டாண்ட் பண்ணா பைபிள்ல ரெண்டு ஆடம் இருக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ஆடம் செகண்ட் ஆடம். ஃபர்ஸ்ட் ஆடம் ஆதியாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இரண்டாம் அதிகாரத்துல ஆடாமை நம்ம பார்க்கிறோம். அந்த ஆடம் விழும்போது நம்ம சேர்ந்து விழுந்துட்டோம். செகண்ட் ஆடம் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து எழும்பும் பொழுது நம்ம சேர்ந்து எழுந்துட்டோம். அந்த ஆடனால கேட்ஸ் வந்தது, இந்த ஆடனால இத கொஞ்சம் பிரசிங் வந்தது. ஹல்லேலூயா. இந்த ரெண்டு ஆடமும் நம்முடைய ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறாங்க. நம்ம பாவத்துல பிறந்தது அந்த ஆதாமனால், மாம்ச பிறப்பு. நம்ம மறுபடியும் பிறந்தது இயேசு கிறிஸ்துனால. ஹல்லேலூயா. ரெண்டு ஆடமும் நம்ம வாழ்க்கையில சம்பந்தப்படுற, ஒரு ஆடம்
அடங்க வீழ்ச்சி அடைகிறோம், இன்னொரு அடங்க எழுந்து விடுகிறோம். அவரோடு கூட மறித்தோம், அவரோடு கூட எழுந்து விடுத்தோம். அந்த ரெண்டு பேரும் வந்து வார்த்தைக்காக நின்றபடினார்கள். அந்த பெரிய எதிர்ப்பு நேரத்துல வார்த்தைக்காக நின்றார்கள். கடைசி காலம் எல்லாம் பாவம் செய்வதற்கு ஏற்ற உலகம், அமிதமான உலகம். பணம் சம்பாதிக்கிறதுக்கும் பல வழிகள், இத போல வழிகள் முன்னால காலத்துல கிடையாது. அதனால அமிதமா வட்டிக்கு பணம் சம்பாதிக்கலாம், பணத்தை டபுளா மாத்திக்கிடலாம், எவ்வளவு காரியங்கள் ஆகியிருக்கிறது. அமிதமான ஒரு காலத்துல வார்த்தைக்காக உண்மையா நின்னம்னா இதால் அந்த கத்து நம்முடைய வாழ்க்கையில பிரகாசிப்பார். கிடைச்ச விளைவு அவங்குள்ள அது ரத்தத்துல ஊறிவிட்டது. கத்திற்கு சேவை செய்வதுதான் அவங்களுடைய பிரதான. எனக்கு அது ரத்தத்துல ஊறிவிட்டது. கத்திற்கு சேவை கடைசி மூச்சு இருக்கும் வரைக்கும் கத்திற்கு சேவை செய்வதுதான் என்னுடைய இத நோக்கம், என்னுடைய வாழ்க்கையிலே நிக்கிறது. பிரகாசிக்கிறது. அறியாமல் இருக்கிற வசமாய் அவைகள் இருப்பதாக என்ன சொல்லப்படுகிறது? தகப்பன், தாய், சகோதரர்கள், பிள்ளைகள், இதெல்லாமே ரிஜெக்ட் பண்ணிட்டு வார்த்தைக்காக நிற்கிறான். இந்த பையன் தப்பு செஞ்சா அதுக்குதான் இதுக்குதான் அப்படிப்பாங்க. சிலர் வந்து உங்க பையன் இந்த மாதிரி இருக்கிறான் அப்படின்னு சொன்னாச்சுன்னா நம்ம முன்னாலே அடி அடின்னு அடிக்கிறது. என்னன்னா பிள்ளை மேல பாசம்தான், அடிக்க விருப்பம் கிடையாது. நம்ம பிள்ளை எப்படி குறை சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக போட்டு அடிக்கிறது. அதாவது பார்த்துட்டு இவங்க நம்ம அப்படி சொன்னதுனால தானே அடிக்கிறாங்க. நாளைக்கு இவங்க எதுவும் சொல்லக்கூடாது, சொன்னால் இவங்க ஆவேசத்தில் அடிப்பாங்க. இதுதான் தாய்மார்கள் செய்கிற வேலை. நல்லதுக்காக திருத்ததுக்காக அன்பா செய்ய சும்மா போட்டு அடிக்காத. அதை பாருங்க, அது வந்து நல்ல புத்தி கிடையாது. அதனால மற்றவங்க வந்து அதை திருத்தோன்னு நினைச்சு சொன்னாலும் மறுபடியும் சொல்ல மாட்டாங்க. நம்ம சொன்னா நம்ம கண்ணு முன்னாலே வேகமா அடிப்பாங்க. அவங்க என்ன நம்ம குழந்தைய குறை சொல்லிட்டாங்களே, குறை சொல்லிட்டாங்க. இந்த ஆதங்கத்தினால நம்மள அடிக்க முடியாத குழந்தைய போட்டு அடிப்பாங்க. இதுதான் பொதுவா நிறைய செய்யற காரியம். நான் இப்ப நாள் வரையும் பார்த்துட்டு தான் இருக்கேன், பிராக்டிக்கலா பாக்குறேன். அதுக்குள்ள அடுத்த மரபையும் நம்ம சொல்ல மாட்டோம். இதுக்கு காரணத்தை பேர் என்ன? பிள்ளை மேல உயிரை வச்சிருக்கிறாங்க. நீங்க பிள்ளை பார்க்க கூடாது, சகோதரன் பார்க்க கூடாது, தாய் தப்பு பார்க்க கூடாது. நீங்க தப்பு தான் தப்புனா தப்பு தான், அதான் ஊழியம். அவன் மகன் மகன் கிடையாது, பேர பேத்தி கிடையாது, என்றால் தாய் தப்பு கிடையாது, சன்னில்லாம் கிடையாது. எல்லாமே எதையுமே பார்க்க மாட்டான். கத்துடைய வார்த்தைக்காக நிற்பான். அவன் தான் வந்து தேவி தோற்றுவான். நம்ம அம்மா அப்பாவை நேசிக்க தான் செய்யறோம், நம்ம வந்து நம்மளுடைய குடும்பத்தாரை நேசிக்க தான் செய்யறோம். ஆனா வார்த்தைன்னு வரும் பொழுது தவறை சொல்லித்தான் ஆக வேண்டும். எல்லாருக்கும் ஒரே நீதி தான். ஆமே, எந்த ரெஸ்பெக்டும் கிடையாது, எந்த பார்சியாலிட்டி கிடையாது. இத விதமாக என்ன சேர்ந்தா நிற்கிற கோத்திரம் தான் லேவி கோத்திரம். அதனால்தான் உரிய துணி கொடுக்கப்பட்டது. ஆனா அந்த கோத்திரத்திலேயே சில விதமான வித்தியாசமாக நடக்கும் பொழுது அந்த கோத்திரத்துல பிறந்தவனுக்கு அந்த ஆசீர்வாதம் இருக்கிறது.
ஆனால் அந்த லேவி கோத்திரத்தை சேர்ந்த அந்த ஏலி வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா நடக்கும் பொழுது கர்த்தர் கடிந்து கொடுக்கிறார். ஒன்னு சுவாமி 2:12 வாசிக்கிறார். ஒன்னு சுவாமி 2:12 ஏலியின் பிள்ளைகள் இந்த ரெண்டு பேரும் வந்து லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர் தான். ஏலி ஹை பிரீஸ்ட், ஆனா ஏலி வசனத்தை இருந்த பிரீஸ்டா இருக்கிறார். அப்படி பிரீஸ்டா இருந்தவன் வந்து அவன் வந்து எப்படி இருக்கிறான் என்றால், அந்த பிள்ளைகளுக்கு ஸ்டாட்யூட்டரி வாங்கி கொடுக்குறான், செய்யாதங்க செய்யாதங்க. ஆனா அவங்க செய்யற காரியம் ஸ்டாப் பண்றது இல்லை. ஜனங்கள் வந்து கர்த்தருக்கு பரிசுத்த வருகிறாங்க. பரிசுத்தத்துக்கு முன்னாள் அந்த இறைச்சியை எடுத்து தேர்வான், தரலன்னா மூணு கூறுள்ள ஆயுதத்தை வச்சு குத்தி எடுத்து தேர்வான். ஜனங்கள் வந்து கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவதை அவள் வந்து ரொம்ப வெறுப்பாக நினைத்தார்கள். நம்ம கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தினாலும் இவன் வந்து வாங்கி போயிருந்தானே, அவங்க அப்பா ஏறி இருக்கிறாரு, கொஞ்சம் கூட கண்டிக்க மாட்டேங்கிறாரு. என் பிள்ளைகளை அப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லதான் செய்யறான். நாங்க சொல்லதான் செய்யறோம், ஸ்டாப் பண்றது இல்லையே. பையன் துன்மார்க்கச்சியை செய்யறான், அவனுக்கு எத்தனோட அவசரம் சொல்லியாச்சு. தாய் சாப்பிடலையே, அவன் தப்பு செஞ்சா அவனுக்கு வந்து அவன் சப்போர்ட் பண்ணா அவன் என்ன செய்வான், கொஞ்ச நேரம் பாஸ்டர் பாஸ்டர் பாஸ்டர்மா, அது மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாமே ஃப்ரீ ஆகிட்டு அவன் பழையபடி போயிருவான். யார் எப்பவும் கூட இருக்கிறா, தாய் தானே கூட இருக்குது. தாய் ஸ்டாப் பண்ணணுமே, இதை ஏறி அதை ஸ்டாப் பண்ணல. அதனால ஜனங்கள் என்ன செஞ்சார்கள், அவங்க வந்து காணிக்கை செலுத்துவதை வெறுப்பாக நினைத்தார்களாம். இப்பொழுது ஏரியின் பிள்ளைகள் ஓபனி பிரகாஷ் பார்ப்போம். ரெண்டு பையங்க ஓபனி பிரகாஷ், அந்த ஆசாரியனுக்கு ஊழியத்துல கடைசி கால செய்தியில பிறந்திருக்கிறான். ஓ ரொம்ப சந்தோஷம்தான். கிடைச்ச சிலாக்கியம் மற்றவருக்கு கிடைக்கல. வர வேண்டிய அமிதமான ஆப்பர்ச்சுனிட்டி அவனுக்கு இருக்கும் பொழுது என்ன இல்ல, ரைட் பிளேஸ்ல வந்தாலும் ரைட் ஃபேமிலியில வந்தாலும் ரைட் ஸ்பிரிட் இல்ல. அதே போல நம்ம ரைட் பிளேஸ் வந்திருக்கிறோம், இந்த இடம் ரைட் பிளேஸ். ஹல்லேலூயா. நம்ம ரைட் ஃபேமிலி, இது காட்ஸ் ஃபேமிலியில வந்திருக்கிறோம். ஆமே. ஆனா நம்ம ரைட் ஸ்பிரிட் இருக்குதா? அதான் அவள் தேவையாளி மக்களா இருக்காங்க என்று பைபிள்ல சொல்லப்படுது. அழிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்னு சாமியில் 8:4-5
எல்லாரும் கூட்ட கூடி ராமாவிலிருந்து சாமுவேலிடத்தில் வந்து, இதோ நீர் முதிர் வயது உள்ளவராணி, உன்னுடைய குமாரர் உடைய வழியிலே நடக்கிறதில்லை, ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறது ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார். சரியான ஒரு பிள்ளைகள் பிறந்திருக்கிறாங்க. சாமுவேலுடைய பிள்ளைகள், சாமுவேல் வந்து வழிகளில் நடக்க நீர் கத்தருக்கு ரொம்ப பிரியமா நடந்து, ஆனா ஜனக்கு வந்து ரொம்ப உங்களுடைய பிள்ளைகள் போறதே உங்கள்கிட்ட ரொம்ப தூரமா இருக்கிறாங்க, அவங்க கத்துடைய வழியில நடக்க. ஆகையால் சகல ஜனங்கள் ஜாதிகளுக்கும் இருக்கிறபடி எங்களுக்கு நியாய விசாரிக்கும் ராஜாக்கள் எங்களுக்கு ஒரு டினாமினேஷனல் ஹெட்ஷிப் காணுகிறார். எல்லாம் ஒரு சாபனமா இருக்கிறது, அவங்களுக்கு ஒரு ஹெட் மாஸ்டர் இருக்கிறார், எங்களுக்கு ஒரு டினாமினேஷன் ஹெட்ஷிப் வேணும் அப்படி கேட்கு ரைட்டா? கேட்குது ரைட் இல்லை. அங்க சாமியை வந்து கத்த சொல்ற உன்ன புறக்கல எண்ணிதான் புறக்கணிச்சாங்க. ஆனாலும் அவங்க வந்து ராஜா கேட்கறதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க, என்ன ரீசன் சொல்றாங்க, உங்களுடைய பிள்ளைகள் சரியில்லைன்னு சொல்றாங்க. கழுதையாயிலும் யாருடைய பொருளையாலும் அவன் இச்சிக்காதபடி இருந்தா, கத்தருக்காக வைராக்கியமாயிருந்தான், கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆனா அவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க பாருங்க. அந்த பிள்ளைகள் அப்படி போனதுனால அந்த சபையார் வந்து என்ன கேட்கிறாங்க, எங்களுக்கு ஒரு டினாமினேஷன் ஹெட்ஷிப் வேணும். அதை எதை எக்ஸ்கியூஸ் சொல்றாங்க, அவனுடைய பிள்ளைகளை சொல்றாங்க. பாருங்க, அவன் கத்தருக்கு தெரியுமா ஜீவித்தாலும் பிள்ளைகள் அப்படி இல்லை. இதுதான் நிறைய ஃபேமிலியில ப்ராபர்ட் ஃபேமிலியில அப்படிதான் இருந்துச்சு. மற்றவங்க கெட்டு போறதுக்கு அது காரணமா போகுது, அவங்க ஒரு அட்வான்டேஜ் எடுத்து கொள்றாங்க. எங்களுக்கு ராஜா வேணும், ஏன் ராஜா வேணும், உங்களுடைய பிள்ளைகள் சரியில்லாத. நிறைவேறதுக்குறைக்டும் சத்தியத்திலே நடக்கிறார் கேள்விப்படுவதை காட்டிலும் பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை என்று பைபிள்ல நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆமே அடுத்த வாசிக்கலாம். அவர்கள் யாக்கோபுக்கு உம்முடைய நியாயங்களையும் இஸ்ரவேலுக்கு உம்முடைய பிரமாணத்தையும் போதித்து உமது சன்னிதானத்திலே தூப வர்க்கத்தையும் உமது பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகனபலியையும் இதோ தகப்பன் தாய் சகோதரர் ஒன்பதாசத்தை நமக்கு பைபாஸ் பண்ணிட்டேன். தகப்பன் தாய் இதோ அந்த சகோதரர்கள் பிள்ளைகள் என்று பாராதபடி சத்தியத்தை செஞ்சு நான் எங்க தான் எல்லாம் சொல்றேன், எங்க அம்மா அப்பா இருக்கும், எங்க கூட பிறந்தவங்க எல்லாருக்குமே நீங்க டினாமினேஷன்ல இருக்கிறீங்க, நீங்க வேலையா இருக்கிறீங்க, எல்லாம் ஜோஸ் போட்டிருக்கீங்க, சுவாமத்தை இருக்கீங்க, கத்துடைய ராஜ்யத்தை சோதனைக்க முடியாது. எவ்வளவு சக்தியா இருந்தாலும் நாங்க அதை செய்யறோம் இதை செய்யறோம் ஒருத்தரும் போக முடியாதுன்னு சொல்லுவேன். உண்மையான லேடி கோத்திரம் அப்படிதான் சொல்லுவேன். அவங்கள ப்ளீஸ் பண்றது, சுவாமத்துக்காக ப்ளீஸ் பண்றது, கள்ள சத்தியத்துல இருக்கிறவங்க ப்ளீஸ் பண்றது, வாழ்க்கையில கிடையாது. என்னுடைய சசகத்தை நீங்க எவ்வளவு நாள் கேட்கறீங்க, நான் எப்படி என்னுடைய ஸ்பிரிட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அது லேவி கோத்திரத்துக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து எழுதியிருந்தால் அங்கே வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்பொழுது அவருடைய தாயும் சகோதரமாரும் வர்றாங்க. உங்களுடைய தாயும் சகோதரமாரும் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது உடனே எழுதியாங்க. மற்றவங்களாம் என்ன நினைக்கிறாங்க, தாயும் பிரதர் சொன்னா அவங்க பக்கத்துல சீட்டு கொடுப்பாரு, அவன் மேடையில சீட்டு கொடுப்பாரு, அவனுக்கு ஸ்பெஷல் பொசிஷன் கொடுப்பாருன்னு மற்றவங்க நினைச்சாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து எந்த பொசிஷன் கொடுக்கல,
என் தகப்பன் யார், என் தாய் யார் அப்படின்னு சொல்லுகிற மத்திய 12 47 அந்த கடைசி சில வசனங்களை வாசிக்கிறோம். தமிழத்தில் இப்படி சொன்னவர் பதித்திரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி நம்முடைய கையை நம்ம சீசனுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் சகோதரரும் இவர்களே. இதோ சீசன பார்த்து என் தாயும் சகோதரரும் இவர்கள்தான். லே ஹெயில் மேரி, மரியாளே வாழ்க, மரியாளே வாழ்கிறாங்க. அங்க தாய்க்கு எங்க வந்து அங்க ரொம்ப ஹானர் கொடுக்கல. அம்மா தான் அப்படி நினைச்சாங்க. ஆனா இவருடைய மைண்ட் வேற, அவங்களுடைய மைண்ட் வேற. எனக்கு தரப்பன் தாயுமா இருக்கிறார்கள். இப்ப நீங்கதான் எனக்கு தரப்பன் தாயும் சகோதர சகோதரமா இருக்கீங்க. என்னுடைய இருக்குது அவங்க வார்த்தையில வரல, இது அவங்க தூரமா இருக்கிறார். உண்மையான மினிஸ்டர் லேடி கோத்திரத்தில் இருக்கிற பச்சைவாதம் வளர்க்க மாட்டான். உடனே வந்து பிள்ளை தப்பு செஞ்சாலும் பிள்ளை வந்து செய்யலன்னு தான் சொல்றேன். பையன் பேட் பிரின்ஸோட கூட இருக்கிறாங்க. நீங்க கொஞ்சம் கண்டிப்பா இல்ல பாஸ்டர், ராத்திரி எல்லாம் குடும்ப ஜோலாம் பண்ண வரா எல்லாம் வரா சொல்லு, ஒத்துக்கிறதே கிடையாது. கொஞ்சமும் சில தாய்மார்கள் ஒத்துக்கிடவே மாட்டாங்க. ஏன்னா மருமனை சரியில்லையோ, அவனுடைய வார்த்தையை ஒழுங்கா தேடவில்லையே, சர்ச்சைக்கே ஒழுங்கா வரல. கிடையாது எது உண்மையை ஒத்துக்கூடுற தன்மையே கிடையாது. தன்னுடைய ஃபேமிலி மேலதான் அந்த ரத்த பாசம் இருக்குது. அதை கொஞ்சம் கூட ஒத்துக்கிறது கிடையாது. அது என்னது? அது கத்தருக்கு ஊழியம் செய்ய முடியாது, கத்தருக்காக ஸ்டாண்ட் பண்ண முடியாது, கத்து உதவி செய்ய முடியாது. அந்த மாதிரி ஆத்மாக்கள் இயேசு சேர்ந்து சொன்னாரு, என்னுடைய தகப்பன் தாய்க்கு வீட்டை பாவாங்க பக்கத்துல உட்காருன்னு சொன்னாரா? இல்ல, அவங்க வெளியே தான் நிற்கிறாங்க. இதோ இந்த டிசைபிள் ஓடிட்டான். சரியான கிடையாது. முடிஞ்சு போச்சு, சான்ஸ் முடிஞ்சு போச்சு. எட்டனலி செப்பரேட்டட் ஃப்ரம் God. சேர மாட்டேன்டா. அப்படி பைபிள்ல ஆக்சப்ட் அப்போ சொல்லணும் பாசி. பகவான் சொன்னார், தன் தகப்பனுக்கு தாய்க்கு நான் உங்களை பாலேன் என்று சொல்லி தன் சகோதரி அங்கீகரியாமல் தன் பிள்ளைகளையும் அறியாமல் இருக்கிற வசமாயவர்கள் இருப்பதாக அப்படின்னு மோசே சொல்றார். 10 வாசிக்கிறார். அவர்கள் யாக்கோபுடைய நியாயங்களையும் இஸ்ரவேலுக்குடைய பிரமாணத்தையும் போதித்து உமது சன்னிதானத்தை தூபவர்க்கத்தையும் உமது பலிபீடத்தின் சர்வாங்க தகன பலிகளையும் விடுவார்கள். இதோ யாக்கோபிலே உம்முடைய நியாயங்களையும் இஸ்ரவேலிலே உம்முடைய பிரமாணங்களையும் அவர்கள் போதிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. தன்னுடைய வார்த்தையை போதிக்கும்படியாக ஆண்டவர்கள் வசத்துக்கு முன்னதாக எஸ்ரவேலுக்கு போய் பண்டிகையை ஆசிரிக்கிறேன். பெண்கள் பெரியாலும் போகும் என்று சொல்ல
இதோ என்ன செய்யணும், எல்லாரும் இஸ்ரேலில் தான் ஒரு தேவாலயம் இருக்கு. அதனால இப்ப என்ன செய்ய, நாங்க சிறடிக்கப்பட்டது ஆசீர்வாதமாகி போயிட்டு எப்படின்னு கேட்டீங்க. இதோ தான் பேசப்பாங்க, ஒரு பெரிய கண்ட்ரி, இஸ்ரேலில் தான் ஆலயம் இருக்கிறது. வருஷத்துக்கு 3 முறை வருவாங்க, 10 நாள் அவங்கவுங்க இடத்துல இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஐயா எல்லா காலத்துலயும் எங்க ப்ராப்பர்ட்டி இருந்தாரா? மல்கியாவுக்கும் யோவான் சாகனுக்கு இடையில 400 வருஷம் ப்ராப்பர்ட்டி இல்லை. எப்பொழுதும் எல்லா ஜெனரேஷன்லயும் எல்லா காலத்திலயும் ப்ராப்பர்ட்டி இருப்பாருன்னு சொல்ல முடியாது. ப்ராப்பர்ட்டி கொஞ்ச காலம் வருவாங்க, கொஞ்ச காலம் வரமாட்டாங்க. ஆனா சிரீஸ் எப்பவுமே இருக்கிறார். அல்லேலூயா. லேவி கோத்திரம் எப்பவுமே இருக்குது. அல்லேலூயா. இவங்க ஒரே இடத்துல எஸ்ரேல இருந்தாங்கன்னா, இவங்களுக்கு ஒரே இடத்துல சோதனை கொடுத்தா எல்லாரும் சத்தியத்தை தெரிய முடியுமா? ஒவ்வொரு கோத்திரத்திலையும் 4 பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த லேவியர்கள் ஆசாரியர்கள் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க. ஒருவன் சத்தியத்தை அறிய வேண்டும் என்றால் அவங்கள்டையும் கேட்கணும். அல்லேலூயா. அவங்க அவங்க சத்தியத்தை போதிப்பாங்க, அவங்க அந்த இடத்துல போதிப்பாங்க. இஸ்ரேல் கோத்திரம் எல்லாம் சத்தியம் தெரியும், ஏன்னா அங்கங்க மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவள் சிதறடிக்கப்பட்டு போகிறான்னு சொன்னதும் ஆசீர்வாதமா மாறிட்டு அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு எப்படி ஆசரிக்கணும் தெரியாது, என்னன்னு தெரியாது. அந்தந்த இடத்துல இருக்கிற லேவியர்கள் அவளுக்கு நியாயத்தையும் நீதி ஆகிய தேவனுடைய வார்த்தைகளையும் போதித்தாரு. அல்லேலூயா. எங்க என்னன்னு தெரியாது, என்னன்னு தெரியாது, என்னன்னு தெரியாது. அவள் நியாயத்தை வந்து போதிப்பார்கள். தொடர்ந்து வாசிக்கலாம். அவள் வந்து உமக்கு வந்து ஆராதனை செய்தார், உமக்கு வந்து சர்வாங்க பலி செலுத்தப்படுகிறார். வந்து தூப வர்க்கத்தை செலுத்துகிறார். ஒரு பாஸ்டர் எதுக்காக தானே ஒப்புக் கொடுக்கிறார், தன் வாழ்க்கையை எதற்காக ஒப்புக் கொடுக்கிறார்? வார்த்தையை போதிப்பதற்கு முக்கியமாக பண்ணுவோம். வெளிப்பாடுறார். இல்ல அவங்க தங்கதான் இடம் கொடுத்துருக்கு. அவங்களுக்கு என்ன அவங்களுடைய சொல்லப்படுது, அவங்களுடைய ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லப்படும். எந்த கோத்திரத்துக்கும் இவ்விதமாக சொல்லப்பட்ட அவங்களுடைய அவங்களுடைய கான் ஆசீர்வதியும் அவங்களுடைய வைன் ஆசீர்வதியும் அவங்களுடைய ஆலிவ் கான் வைன் ஆலிவ் கேப்சூல் இதான் அவங்களுடைய. இதை மாதிரி சொல்லாதபடி சம்பத்தை ஆசீர்வதியும் என்று சொல்ல கத்தாலே அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து Lord, his substance, and accept the work of his hands. What is Sambath? Word, hallelujah, Vartai, teaching of judgment, tithing, first fruit, sacrifices, incense, offering. The Lord is Sambath. In the Sambath, you are asking. Hallelujah. Validam, you are asking. Sarvamadhyayam, you are asking.
சமாதான பலி, குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, போஜன பலி கொடுக்கும்போது கொஞ்சம் தியானி தயாரித்து நீதி எல்லாம் ஆசரிமிக்கிறான். முதற்பனவங்களை கொண்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் கொண்டு ஒரு பொழுது அதை ஆசரிமிக்கிறான். இப்படி ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறார், இந்த சப்ஸ்டன்ஸ் அல்லதே நீர் ஆசிர்வதி. கொடுக்கப்படுகிறது. கொடுக்கப்படுகிறது. அது இன்னைக்கு சிட்டியில இதோ தேவரோடு கூட வாழ்வது நீ ஜெயிச்சுறேன். இவ்வளோ ஸ்பிரிச்சுவல் பிளஸிங் பேசுகிற ஜனங்கள் இதை நினைக்கதே இல்லை. ஏதாவது பணம் கிடைக்குமா, ஏதாவது அது கிடைக்குமா, இது கிடைக்குமா, சோறு சாப்பாடு, இதோ ட்ரெஸ்ஸு, லேத்து, கோல்டு, இதுதான் நினைக்கிறாங்க உலகத்து மக்கள். சில ஆவிக்குரிய இல்லாத மக்களுக்கும் அதுதான் நினைப்பா இருக்கிறது. நமக்கு அதெல்லாம் இல்லையே நினைச்சு கவலைப்படலாம். அவனுக்கு அந்த சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், அவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார், உலக தரக்கூடாத சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். பார்க்கும்பொழுது யோர்தான் நதி போகுது. யோர்தான் நதி இப்ப இந்த பக்கத்திலே கொஞ்சம் இடத்த அவங்க கைப்பற்றிட்டாங்க. அப்பொழுது ரூபன் கோத்திரத்தார் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு அங்க வேண்டாம், நதிக்கு அப்பால வேண்டாம், எங்களுக்கு ஆடு மாடு நிறைய இருக்கு, நாங்க இங்கே இருந்துக்கணும். அப்ப யோசுவா சொன்னா, நீங்க அங்க போய் அவங்களுக்காக யுத்தம் பண்ணணும், யுத்தம் பண்ணிட்டு நீங்க டேங்க் இங்க வந்துருங்க, அவங்க மனைப்பிள்ளைகள் இருக்கட்டும், நீங்க யுத்தம் பண்றவங்க மட்டும் போயிட்டு பதவி இங்க வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க என்ன கேட்கிறாங்க, நதிக்கு இந்த புறத்துல நதி எதை குறிக்கிறது, டெத், மரணம், யோர்தான் மரணமாயி மரணத்துக்கு அழகாக மரண நதி. அதான் மரணத்துக்கு அப்பால இருக்கிற ஆசீர்வாதம் அவங்க கேட்கல, மரணத்துக்கு இந்த பக்கத்துல இருக்கிற ஆசி. எங்களுக்கு அந்த எங்களுக்கு மேரேஜ் வேணும், நாங்க அந்த எட்டாவது பிளஸிங் வேண்டாம், இதே கட்சிக்கு ஸ்டாப் பண்ணிடுவோம், மேரேஜ் ஆரத்தியுடனே ஸ்டாப் ஆயிடும். அவனை பகைத்து அவருக்கு விரோதமா எழுப்பு இடுப்புகளை நொறுக்கி போ.
திரும்ப திரும்பி அவன் எழுப்பி மறுபடியும் எதிர்க்க கூடாது. ஒரே அடியில கீழே விழுந்து நாம் எழுப்ப கூடாது. யாருக்கு இந்த மாதிரி சொல்லல, எந்த கோத்திரத்துக்கும் சொல்லல, லேவி கோத்திரம் கர்த்தருக்கு ஊழியம் செய்யறவனுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுக்கு தான் விரோதி ஜாஸ்தி. ஏன்னா சத்தியத்தை சொல்லனால விரோதியா மாறிடுறாங்க, அடுத்த நாளே விரோதியா மாறிடுறாங்க. ஏனென்றால் அவங்க வார்த்தையை சொல்லுகிறாங்க, வார்த்தையை பகைக்கிறவர்கள் பாஸ்டர் பகைக்கத்தான் செய்ய வேண்டும். அவங்க அதுக்கு பின்பு ஃபெலோஷிப் வைக்க முடியாது. அவனால என்ன சென்றால் அவனை பகைக்கிறவன் திரும்ப எழுந்தாதபடி இடுப்பை நொறுக்கி போடும் என்று சொல்லுகிறார். எரேமியா என்ன சொல்லுகிறான்? தேவனுடைய ஊழியக்காரன் எரேமியா என்ன சொல்லுகிறான்? தன் தாயை பார்த்து என்ன சொல்லுகிறான்? எரேமியா 15:10 வாசிக்கலாம். வட்டி வாங்குறான்னு சந்திப்பார். அநியாய வட்டி வாங்கி ஜோசும் நிலமையும் சேர்த்து வச்சிருக்கிறான்னு சபிப்பாங்க. அதனால அநியாய அவர்கள் எனக்கு வட்டிக்கு கொடுத்ததும் இல்லை, அவர்கள் எனக்கு வட்டி கொடுத்து அவங்கள்ட்ட போய் நம்ம வட்டி வாங்கினா நம்மளும் சபிக்கப்பட்டவங்க தான். கதர் வட்டு தினாங்கி போனவங்க போய் வட்டி பணம் வாங்கலாமா? இங்க பைபிள் போட்டிருக்கு, நான் அவர்களுக்கு வட்டி கொடுத்ததும் இல்லை, அவர்கள் எனக்கு வட்டி கொடுத்ததும் இல்லை. ஆனாலும் என்னை சபிக்கிறார்கள், வட்டி கொடுத்தவங்க தான் சபிப்பாங்க. வட்டிக்கு பணம் வாங்கினால ஜனங்கள் சபிப்பார்கள். இதோ நான் வந்து ஆனாலும் எல்லாரும் என்னை சபிக்கிறாங்க. ஏன் சபிக்கிறாங்க? நான் சத்தியத்தை சொல்றதுனால. அதனால நான் லேவி கோத்திரத்துல பிறந்திருக்கிறேன், நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன். எல்லாரும் என்ன பகைக்கிறாங்க? ஜெனரல் தவ் ஹாஸ் பாண்டி எ மேன் ஆஃப் ஸ்டைல் அண்ட் எ மேன் ஆஃப் கன்டென்ஷன் டு தி ஹோல் எர்த். முழு உலகமே பகைக்குது. ஏன் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது முழு உலகம் நம்ம பகை. I have neither lent on usury, nor men have lent me on usury. Yes, every one of them that curse. Now, vatti vaangana or vaasana vatti ku vaanga koodadhu, vatti kudukka koodadhu. Avara kathra vadi nadakkum. Hallelujah. Vatti vaana nama anga poi adiga pattu poyidu. Swasi enna seivana vatti padatha kudutha adiga pattu. Poga koodadhu poi adiga pattu. Adhu saapadave illa. நம்ம வட்டி வேணா அவங்க அடிமையாயிருக்கும், மனுஷனுக்கு அடிமையா இருக்கும், அவர் பாஸ்டர் அடிமையா இருக்கும், அது ஒரு வேலைக்குள்ள அடிமையா இருக்கும். ஆனால் ஒரு அவிசுவாசியை வட்டி வேணா அவனுக்கு அடிமை நீங்க கடன் வாங்கணும், கடன் கொடுத்தவங்க அடிமைக்கு பைபிள் எடுக்கும். அந்த அடிமை தான் எனக்கு. ஒரு பாஸ்டர் அந்த அடிமை தரத்துல இருக்கக்கூடாது. நான் அப்படி வாங்கல, நான் வந்து யாரையும் வட்டிக்கு பணம் வாங்கல, இதோ நானும் வட்டிக்கு பணம் கொடுக்கல. அதனால நான் சத்தியத்தை சொல்றதுனால எல்லாரும் சந்திக்கிறாரு. அது நிமித்தமா உங்களை தூசிக்கு எல்லாமே கொடுக்கும். வட்டிக்கு வாங்கி கடன் கொடுக்கலாம், அடுத்த நாள் வந்து சண்டைக்கு வருவாங்க. நான் யாரையும் சீட்டு கட்டுறது இல்லை. சீட்டு கட்டலன்னா அது சரியான நேரத்தில் சீட்டு கட்டலாம். அவங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க. ஒரு பாசர் வீட்டில் ஒருத்தர் வந்து கால் வைக்க கூடாது. நம்ம கத்துடைய ஒழித்து செய்யறோம். ஒரு அவிசுவாசி வந்து நம்ம வீட்டு கால கம்பி வீட்டு பாசல கடன் தான் நிக்க கூடாது. நான் அப்படி இல்லைன்னு சொல்றாங்க இறங்கி. ஆனாலும் ஜனங்கள் சபிக்கிறாங்க. ஏன் தூசிக்கிறாங்க? நான் வார்த்தையை சொல்லுவதுனாங்க. அவங்களுக்கு ஒரு டிஃபென்ஸ் கொடுக்கணும். ஏன்னா அவங்க விரோதி ஜாஸ்தி லேவி கோத்திரத்துக்கு. அவங்களுக்கு ஒரு டிஃபென்ஸ் கொடுக்கணும். அதெல்லாம் இந்த வேலை கொடுக்குறாரு. அருளியா உனக்கு விரோதமா எழுதணும், எடுத்த நொறுக்கி போட்டு திருப்பி எழுத எங்களுடைய வார்த்தைக்கு நின்றா சத்தியத்தை சொன்னா உங்களையாவது சபித்தா திரும்ப எழுந்துடாதபடி அவங்க அவங்களை போட்டுக்க. Thank you. Have a lot of time.